ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு. இது வந்து கோல்டு வெடி, ஃபேமஸானது. ஸோ நாட்டேவில் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸான வெடி கைஸ். ஸோ இது எல்லாமே வந்து இதுவும் நல்ல பெரிய மொத்தமான வெடி. ஸோ இதில் வந்து நம்ம பிள்ளையார் படம் போட்டுருக்கேன். நார்மலாக வந்து நாட்டு வெடின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து யானை வெடி. ஸோ இதுக்கே எவ்வளோ குப்பையாக இருக்குது. இந்த மாதிரி வெடிலாம் நீங்கள் வெடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு இல்லை பக்கத்தில் ஒரு வீடு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வெடிங்க. அதான் உங்களுக்கு சேஃபு, பக்கத்தில் இருக்கவங்க சேஃபு. எப்படி காய்ஸ், பயங்கரமாக இருக்கா? ஐயோ, ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிசார் எக்ஸ்போஸ். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே வந்து சிவகாசி நம்ம வெடி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மதிப்பில் வெடி. ஸோ அது இன்றைக்கி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட லேட்டு ஒரு நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் மேலே இருக்கோம். ஸோ வெடி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸு. உள்ள பார்த்தீங்கன்னா 10,000 மதிப்பில் வெடி இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன வெடி இருக்குது, ஸோ அவங்க வைக்கிற வெடி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நேராக பிரிக்கிறப்போ பேக்கிங்லாம் பக்காவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஷேக்கே இல்லாமல். ஸோ நல்லா ஒரு பேக்கிங் ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க காய்ஸ். இப்போ பாக்ஸை ஃபுல்லாகவே பிரித்தாச்சு, உள்ளே என்னென்ன வெடி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ உள்ளே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1,000 வாலா இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே வந்து பிரித்து வச்சு ஃபுல்லாகவே பார்க்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம எல்லாமே வெடிலாம் பிரித்தாச்சு, ஒரு ஒரு கேட்டகரி நம்ம அடிக்கிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாகவே வெடி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மங்களகரமாக மஞ்சளாக பார்க்க போகிறோம். மஞ்சளை என்ன பார்க்க போகிறோம்னா 100 வாலா. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பீஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ஒரு பீஸ் ப்ரைஸ் 65. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக நம்ம வந்து சாமி வெடி. சாமி வெடி நடா லட்சுமி வெடிங்க. ஸோ பயபக்தியோட ரெண்டாவது ஆரம்பிப்போம். இது வந்து 2 ஷாட்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 விதமாக வெடிக்கும், அதாவது 2 வெடிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கீழே வெடிச்சு அப்புறம் மேலே போய் வெடிக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து 40 ரூபா ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான், இது வந்து 30 தான். இதில் உங்களுக்கு வந்து 5 பீஸ் இருக்கும், இதில் 5 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாழா பார்ப்போம். இது வாழா வந்து 56 வாழா. இந்த வாழா ப்ரைஸ் வந்து 45 ரூபா. இது நாங்கள் வந்து 2 பீஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு புல்லட், இதுவும் வாழா தான், வந்து 50. இதோட ப்ரைஸ் வந்து 100. இது நாங்கள் வந்து ஒரே ஒரு பீஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் இது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல பெரிய சைஸாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லாகவே குட்டி குட்டி வாழாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 5 பீஸ் இருக்கும். ஸோ இதோட ஒரு பீஸ் ப்ரைஸு வெறும் 15 ரூபா தான். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து ஒரு தாராளமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அடுத்து இது 1,000 வாழா. ஸோ நிறையா நாங்கள் பார்த்திங்கன்னா வாழா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் வாழாவாக நிறையா ஒரு ஒரு கேட்டகரியிலே நிறைய இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது 1,000 வாழா. இதோட ப்ரைஸ் வந்து 330 ரூபா தான். இது வந்து ஒரு பாக்ஸ் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். அடுத்து 300 வாழா. 300 வாழாவில் மொத்தம் நாங்கள் 3 பீஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோங்க. இதில் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வந்து வாழா வெடியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சின்ன சின்ன எப்படி புஸ்வானம், ஸோ மத்தாப்பு, ஸோ அந்த இதை பார்க்கலாம் காய்ஸ். ஒரு முக்கியமான ஆட்கள் விட்டுட்டேன். இந்த வெடியிலே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிலி வெடி தாங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு பிஜிலி வெடியை தான் நம்ம வெடிப்போம். ஸோ அதான் ஈஸியாக இருக்கும். இதோட வந்து நாங்கள் ஒரு பேக்கெட் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் 65. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் பாம்மு. ஸோ இது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இது நாங்கள் ஒரு பாக்ஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 135. காய்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்கை ஷாட்டு. ஸ்கை ஷாட் மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு 5 வெரைட்டி வாங்கியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன வெரைட்டின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மியூசிக் பார்ட்டி. இது வந்து ஸ்கை ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சிங்கிள் இது தான் இருக்கும். ஆனால் வந்து மேலே வந்து 12 ஷாட் வெடிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று போகும், அடுத்து ஒன்று போகும், அதேமாரி கிட்டத்தட்ட இது ஒரு 12 இது போகும். இதோட ப்ரைஸ் வந்து 330 ரூபா. அடுத்து இதுதான் கொஞ்சம் இடத்துல பெருசாக இருக்குது, கார்பா நைட்டு. ஸோ இது எப்படின்னா வந்து இது கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து ஒரு 650 ரூபாங்க. இதில் வந்து ஒரு 30 ஷாட் இருக்கும், அதாவது ஒன்று ஒன்றா இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சாலுமே ஒரு 30 இது வந்து மேலே வந்து அவுட்டு போய் வெடிக்கும். பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கை செட்டிங்கு. இதில் வந்து டோட்டலாக ஒரு 5 பீஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் 180 தான். ஸோ இது எப்படின்னா வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு, ஸோ இதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு கலராகவும் இருக்கும். எப்படி சொல்கிறோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு வந்து இது எப்படி சொல்கிறோம், பார்க்கறது உங்களுக்கு இருட்டில் வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த கட் பண்ண காய்ஸ். இந்த ஸ்கை செட்டி ஷாட் எவ்வளோனா 180 ரூபீஸு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 பீஸ் இருக்குங்க. இந்த ஒரு பீஸ் எப்படி உங்களுக்கு வெடிக்கன்னா மேலே போயிட்டு ஒரு மாதிரி வந்து பரப்பரப்பரப்பரன்னு எல்லாமே சவுண்ட் வரும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், இருட்டில் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து இதுதாங்க அது 5 ஸ்டார் ஸ்கை ஷாட்டு. ஸோ இதுலேயுமே நம்ம இதுக்கு முன்னாடி பிஃபராக பார்த்தோம்னா 5 பீஸ் தான். ஸோ இதுலேயுமே அதே 5 பீஸ் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு வந்து 150. ஸோ இது எப்படி இருக்குன்னா இது வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கா, 5 டிஃப்ரெண்ட் கலரில் வெடிக்கும்.
இதுவே உங்களுக்கு கலர் போட்டுருக்கா க்ரீனு ரெட்டு எல்லோன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் கலரில் வெடிக்கும். அது வணக்கம்னு லாஸ்ட்டாக பார்த்தா ராக்கெட் தாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ராக்கெட்லாம் வெடிப்போம் ஆஸ் யூஸ்வல். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 190 ரூபீஸு. ஸோ இதுவுமே வந்து சவுண்டு இது நார்மலாக விசில் ராக்கெட்னு சொல்லுவாங்களா, இது அதுலேயே இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை பீஸ் நாங்கள் பிரித்து கட்டுறேன். இதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 பீஸ் இருக்குங்க. ஸோ 10 பீஸ் 190 ரூபாய்க்கு விசில் ராக்கெட் வந்து ஒரு ஒர்த்தாக தான் இருக்குது. இதோட கம்பெனி வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனி. ஸோ குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நைட் டைமில் வெடிக்கிற ஃபுல்லாக ஃபேன்ஸ் ஐட்டம்ஸு. ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலர் குட்டி இருக்கிற பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு நல்லா ஹைட்டாக போகும் அந்த கலர் குட்டி. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 500 ரூபா. இதில் வந்து எத்தனை பீஸ் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 10 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பிரித்து பார்க்கல, பிரித்து பார்க்கணும் இந்த இதை. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பாட் டீலக்ஸ். இதில் நாங்கள் வந்து 2 பீஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஒரு பீஸ் ப்ரைஸ் ரேஞ்சு 280. ஃப்ளவர் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹைட்டு போகாது, பட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ஒரு நைட் டைமில் ஒரு சின்ன பசங்களோட வெடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சன்ட்ராப்ஸு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சு 350. இது வந்து உங்களுக்கு எப்படின்னா வந்து சூரியன் மாதிரி மேலே நல்லா அந்த ஒரு கலர் கோல்டிஸ் கலரில் இது வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு 1, 2, 3, 4, 5 பீஸ் இருக்குங்களா, 5 பீஸும் 6 பீஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ராபின் பிரின்ஸுங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த தீக்குச்சி இருக்குல்ல கலர் குச்சி, ஸோ அந்த இது. இது ஒரு பாக்ஸ் வந்து 160. நெக்ஸ்ட் நம்ம டைமண்ட் மைனு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து 330 ரூபீஸ் இதோட ப்ரைஸ் இருந்து. இதில் உங்களுக்கு 5 பீஸ் இருக்கும். ஸோ இது எப்படின்னா வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு டைமண்ட் மாதிரி அந்த ஒரு கலரில் வந்து டைமண்ட் போட்டு அந்த ஒரு கலரில் வந்து அந்த சின்ன சின்ன நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு அந்த பஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரைகார் ஃபோட்டோங்க. இருக்கிறதுலே நம்ம வந்து ஃபேன்ஸ் ஐட்டம்ஸில் ப்ரைஸ் ரேஞ்சு தாங்க அதிகம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 530. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 பீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரைகார் ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கு வந்து இந்த ஃபவுண்டைன் நம்ம பற்ற வச்சு நம்ம நைட் டைமில் வந்து நல்ல கலர் விசிபிளாக இருக்கும் இதில் இருக்கா. ஸோ பார்க்குறதுக்கு நைட் டைமில் கலர் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கம்மி மத்தாப்பில் நாங்கள் ஒரு 1, 2, 3, 4 ஒரு 5, 6 இது இருக்குது. 6 பீஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சின்னது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 பீஸ் இருக்குங்க. ஸோ 4 வந்து ஒன்று வந்து கோல்டு ஸ்பார்க்கல்ஸு. இது வந்து 50 ருபீஸு. இது எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்சு வந்து அந்த ரேஞ்ச் தான் கிடைத்த கேட்டகரியில் வருது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இதுனா லாவெண்டர் ஸ்பார்க்கல்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து லெமன் ட்ரீ ஸ்பார்க்கல்ஸு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் கோல்டு ஸ்பார்க்கல்ஸ். கோல்டு ஸ்பார்க்கல் வந்து 2 பீஸ் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக்லிங் ஸ்பார்க்கல்ஸு. இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து 15 சென்டிமீட்டரு. ஸோ கிராக்லிங்கில் இதில் உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி என்ன சில்வர் கலரில் ஒரு கரகரகரன்னு இருக்கும். ஸோ இது வந்து வெடிக்கும் போது நல்லா வந்து ஒரு படப்படப்படப்படன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நம்ம கம்மி மாதிரி பெரிய சைஸுங்க. ஸோ இது வந்து 90 ரூபா இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நைட் டைமில் வெடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாம்பு மாத்திரை. ஸோ இது வந்து 35 ரூபா. எல்லாருக்குமே இது தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜமீன் சக்கரா சொல்கிறாங்க. நம்ம அந்த சக்கரா இல்லை அது. இது வந்து நாங்கள் 3 பீஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். இதில் ஒரு பீஸ் பாக்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பீலுங்க, அதாவது சங்கு சக்கரம் இருக்குல்ல, அது வந்து விசில் அடிச்சுட்டு சுற்றும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு வந்து 150. இது வந்து 5 பீசஸ் போட்டிருக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நாட்டு வீடு இருக்க சொன்னோம், அதையும் பார்க்கலாம். அதையுமே நம்ம வந்து வெடிக்க வச்சு ஸோ அந்த சவுண்டு எப்படி இருக்கும் அதையும் நம்ம செக் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் காஷ். இதுக்கு முன்னாடி பிஃபோர் நம்ம சிவகாசி கிரகஸ் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ ஃபைனலாக நம்ம நாட்டு வெடி நம்ம பார்க்கலாம். ஸோ வளைங்கமான இது நாங்கள் நாட்டு வெடி. ஸோ இந்த வளைங்கமலை பார்த்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ லைசன்ஸ் யாருமே கடையில் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த டயத்தில் நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் போய் வெடி வாங்கினோம். ஸோ அந்த டயத்தில் நம்ம இருக்கிறது ஸோ என்னென்ன வெடி இருக்கோ நம்ம அதை வாங்கியாச்சு. ஸோ நிறைய வெடி வாங்க முடியல அந்த லைசன்ஸ் அங்கே இஷ்யூனால. ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை வெடி இருக்குது, கோல்டு வெடி இருக்குது, அப்புறம் இங்கே ரோலெக்ஸ் வெடி இருக்குது, இப்போ சின்னதாக பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன சைஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு, இது 6 இன்ச்சு, இது 4 இன்ச்சு, இது 5 இன்ச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு. இது வந்து கோல்டு வெடி, ஃபேமஸானது. ஸோ இங்கே நாட்டு வெளில இதெல்லாம் வந்து 1 ஆஃப் த ஃபேமஸான வெடி காய்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இதுவும் நல்ல பெரிய மொத்தமான வெடி. ஸோ இதில் வந்து நம்ம பிள்ளையார் படம் போட்டுருக்கு. நார்மலாக வந்து நாட்டு வெடினு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து யானை வெடிங்க. யானை வெடி வந்து நாட்டு வெடியில் வந்து எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ சணல் வெடிலாம் வந்து டிமாண்டு இல்லை. ஸோ அந்த இஷ்யூனால சணல் வெடிலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், சவுண்டு நல்லாயிருக்கும் சணல் வெடிலாம். ஸோ இப்போ இந்த வெடி எல்லாமே நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணி ஓகே இந்த வெடி எல்லாமே நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வெடிக்குது, சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க காய்ஸ், இப்போ நம்ம லெக்ஸிமெடி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி சவுண்டாக இருக்குன்னு.
சவுண்டு நல்லா இருக்கு. வெடி சைஸ் சின்னதாக இருக்குது, பட் ஆனால் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம லட்சுமி வெடி அடித்து பார்த்தோம். ஸோ இது யானை வெடிங்க. ஸோ சவுண்டு நார்மலாக பயங்கரமாக தான் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஐயோ தான் காய்ஸ், ரோலெக்ஸ் வெடி. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வலிங்கம்மன் வெடி எல்லாமே ஒன்று ஒர்த்து தான். அது வந்து குட்டி சிவகாசின்னு சொல்லுவாங்க நார்மலாக இங்கே இருக்கிறவங்க. ஸோ திரியை கிழிச்சுப்போம். நான் பாட்டு திரியை கிழிக்காமல் வைக்கிறேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு எப்படி காய்ஸ், பயங்கரமாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய வெடி, ரெண்டு வெடி இருக்குது. ஸோ இந்த பெரிய வெடியில் ஸோ எது வெடிக்கலாம், ஸோ இது வெடிக்கலாமா? ஸோ லாஸ்ட்டாக கோல்டு பார்த்துக்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம உங்கள்ட்ட காட்டின மாதிரி பெரிய வெடி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கோல்டுக்கு அடுத்தது நான் வெடி வெடிக்கிறேன். லாஸ்ட் தான் கோல்டு வெடிக்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி வெடி வெடிக்கிறதுலாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் வெடிக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரான வெடி, சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ குப்பை பார்த்து ஜாஸ்தியாக வரும். இப்போ பாருங்கண்ணா, நான் ஒன்றா ஒரு இதுக்கு பிஃபோர் ஒரு மூணு வெடி வெடிச்சிருப்பேன்னா. ஸோ இதுக்கே எவ்வளோ குப்பையாக இருக்குது. இந்த மாதிரி வெடிலாம் நீங்கள் வெடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு இல்லை பக்கத்தில் ஒரு வீடு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வெடிங்க. அதான் உங்களுக்கு சேஃபு, பக்கத்தில் இருக்கவங்க சேஃபு. எப்படி காய்ஸ், பயங்கரமாக இருக்கா? ஐயோ நானே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக கோல்டு வெடி இருக்குது. ஸோ இது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நார்மலாக. காய்ஸ் ஃபைனலாக நாங்கள் கடைசி வெடி. ஸோ இது வந்து மாப்பிள்ளை வெடி கேட்டகரியில் வரும். ஸோ சின்ன மாப்பிள்ள இருக்குது, பெரிய மாப்பிள்ள இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. நம்மளாம் ஒரு பேர் வச்சு இது துணை மாப்பிள்ளை வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் காய்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. காய் சவுண்ட் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா? ஸோ இங்கே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எந்தளவுக்கு குப்பையாக இருக்குது. ஸோ அவ்வளோ குப்பையிட்டு நான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு அஞ்சு வெடி தான் வெடிச்சிருப்பேன். ஸோ நான் வெடித்தது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு வெடி தான் பெரிய வெடி லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி குட்டி குட்டி வெடி தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பையாக இருக்குது. சரி ஓகே காய்ஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ வெடி வெடிக்கும் போது கேர்ஃபுல்லாக வந்து வெடிங்க. வெடி வெடித்ததுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. ஸோ ஓகே காய்ஸ், இது போல் மீண்டும் வெட்ட சந்திப்போம். சீ யூ, தேங்க்ஸ், பாய்.